ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வழக்கமாக எல்லாருமே சாப்பிட்ற சாப்பாட்டில் இஞ்சி சேர்த்துப்போம், அப்படி இல்லைன்னா இஞ்சி டீ குடிப்போம், அப்படி இல்லைன்னா லெமனில் இஞ்சி சாறு ஊற்றி குடிப்போம். இந்த மாதிரி இஞ்சியை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புக்கு இந்த இஞ்சி சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் வர பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பல தகவல்களை தெரிஞ்சிட முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி என்பது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட உணவில் நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடியது. இந்த இஞ்சி செரிமான பிரச்சனை, சளி பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. இந்த இஞ்சியை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வீக்கம், வயிறு பிரச்சனை, இதய பகுதியில் எரிச்சல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நாம் வந்து 4 கிராம் இஞ்சிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இதுதான் மருத்துவர்களுடைய கணிப்பு. அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது எதுவுமே நஞ்சு தான் அப்படிங்கிறது இஞ்சிக்கும் பொருந்தோம். இந்த இஞ்சியை கர்ப்பிணிகள், இரத்த கோளாறு இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறது அவங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் வந்து இந்த இஞ்சியை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது இந்த இஞ்சியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இஞ்சியை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பித்த நீர் சுரக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்குது. இதனால் கண்டிப்பாக பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க இஞ்சியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இஞ்சியை நாம் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நல்லா இடித்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நல்லா இடிக்காமல் நாம் வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா குடலில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இந்த இஞ்சிக்கு இருக்குது. இதனால் அல்சர் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த இஞ்சியை தவிர்க்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக இஞ்சியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் வயிற்றில் பிஹெச்சோட அளவை அதிகரிக்கும். இதனால் செரிமானத்திற்கு தேவையான என்சைம்கள் வந்து அதிகமாக உருவாகுது. இது வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தும். இதனால் உணவு வந்து வேகமாக செரிச்சிரும். இதனால் உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க இஞ்சியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக அறுவை சிகிச்சை செய்ய தயாராக இருப்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இஞ்சியை வந்து சேர்த்துக்கவே கூடாது. அந்த மாதிரி அவங்க உணவில் இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு, அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இஞ்சியில் வந்து செரிமானத்திற்கு உதவக்கூடிய சில சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்றது கிடையாது. இதே மீறி அவங்க வந்து சாப்பிட்டாங்க, இஞ்சி வந்து உணவில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிறு சுருங்குதல், அதுக்கப்புறம் குறை பிரசவத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இஞ்சியை தவிர்த்துருங்க. நாம் இதுவரைக்கும் அன்றாட உணவில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த இஞ்சியில் என்னென்ன தீமைகள் இருக்குது, இந்த இஞ்சி என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எல்லாருமே இந்த இஞ்சியை சாப்பிட்றமே தவிர இந்த இஞ்சியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன ஆரோக்கியத்தன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியறதில்ல. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பல தகவல்களை தெரிஞ்சிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.